Calm your mind with chakra-based meditation music. Saregama Karva Wellness. Muruga, enna nadakka koodadennu nenachenu. Kadaisila aduve nadandiruchu. 30 வருஷத்துக்கு மேல நான் கட்டி காப்பாத்தின ரகசியத்தை அந்த அஞ்சலி தெரிஞ்சுக்கிட்டு என்னையே மிரட்டுறா. இந்த அதிர்ச்சியிலிருந்து நான் வெளியில வரணும்னு நினைக்கும் போது இலக்கியாவை கொடுமைப்படுத்தணும்னு இன்னொரு அதிர்ச்சியை என் மேல போடுறா. எப்படி ஒரே நேரத்துல எத்தனை வலிய நீ எனக்கு கொடுப்ப? எனக்கு அப்புறம் இலக்கியாதான் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துவான்னு நினைச்சேன். அவளை போய் நான் எப்படி கொடுமைப்படுத்துவேன்? சும்மா விளையாட்டுக்காக இலக்கியாவ அதட்டி பேசினாலே போதும், அவ முகம் எல்லாம் வாடி போயிடும். இப்ப உண்மையிலேயே அவளை நான் கொடுமைப்படுத்தணுமா? எப்படி? என்னால முடியாதே. முடியாது கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்? அத்த அத்த, அத்த அத்த, வாங்க அத்த. இலக்கியா, இந்த ஜர்க்கன் எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. வெள்ளக்காரி மாதிரி ஜொலிக்கிற என் கண்ணே பட்டும் போல இருக்கு. அத்த, இந்த ஜர்க்கின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன ஜர்க்கின் போட்டிருக்க? குளிருக்கு போடுறதுக்கு கௌதம் தான் வாங்கி கொடுத்தாரு. குளிருக்கா? குளிர் அடிக்கிற தை மாசம் போய் மாசி பிறந்து வெயிலே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எதுக்கு இலக்கியா இந்த ஜர்க்கின்? அதுலதான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எதுக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நானே சொல்லவா? நானும் கௌதமும் சுவிட்சர்லாந்து போ போறோம். சுவிட்சர்லாண்டா? இந்த சினிமாவில எல்லாம் காட்டுவாங்களே, வெள்ளை வெள்ளையா பனிமலையா இருக்குமே, அந்த ஊருக்கா போறீங்க? ஆமாமா. என்ன இலக்கியா, என்ன திடீர்னு சுவிட்சர்லாண்டுன்னு சொல்ற? உண்மையாவ சொல்ற? ஆமா அத்த, அங்க ரொம்ப குளிரும்ல, அதுக்குதான் கௌதம் இந்த ஜெர்க்கின வாங்கி தந்தாரு. சரி, எதுக்கு திடீர்னு? எனக்கும் அதே ஆச்சரியம் தான் அத்த. திடீர்னு நேத்து நைட்டு தான் கௌதம் வந்து கல்யாணம் ஆனதுல இருந்து தனியா எங்கேயும் போகவே இல்ல, இதையே ஹனிமூன் ட்ரிப்பா வச்சுக்கலான்னு தோ டிக்கெட் கூட போட்டேன்னு சொன்னாரு. டிக்கெட் ஜானகி காட்டு. இது பாரு. ஹாய். ஆமா, நான் ரொம்ப நாளா சுவிட்சர்லாந்து போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். கௌதம் கரெக்டா அங்க போறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு. ரொம்ப நாள் கனவு நினைவேற போகுது. எஸ், சின்ன குழந்தை மாதிரி எப்படி சந்தோஷப்படுற பாரு. போயிட்டு வா. இலக்கியா, என்னைக்கு கிளம்புறீங்க? இன்னைக்கு நைட்டு. மொத்தம் 15 நாள் டூர். எத்தனை நாள்? 15 நாளா? ஏன் அத்த, ரொம்ப நாள் பிரியணும்னு வருத்தப்படுறீங்களா? நான் சொன்ன மாதிரி நீங்க அவளை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், இதுதான் உங்க வேலை. இலக்கியா இங்க இருந்தா தானே அஞ்சலி என்ன கொடுமைப்படுத்த சொல்லுவா? 15 நாள்லாம் போக வேண்டாம், ஒரு 30 நாள் போயிட்டு வந்துரு. என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல, அவ்வளவு தூரம் போறீங்க, அடிக்கடி போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அங்க போய் 15 நாள் என்ன பண்ணுவீங்க? நல்ல 30 நாள் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. என்ன 30 நாள் என்ன சந்தோஷம்? எங்க போறாங்க? ஆமா, இதென்ன கன்றாவியா இருக்கும் ஜாக்கின். பைரவி, கல்யாணம் ஆனதுல இருந்து கௌதம் இலக்கியா எங்கேயும் போனது இல்ல, அதான் இப்ப ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போறாங்களாம். அதான் நான் 30 நாளைக்கு சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஓ, இந்த அண்ணக்கு அவடிங்க கிட்ட கேடுக்க சுவிட்சர்லாந்து கேக்குதா? கல்யாணம் ஆகி வருஷ கணக்காகுது, இப்ப உனக்கு ஹனிமூன் கேக்குதா? பைரவி, என்னம்மா சின்னம் சிறுசுங்க, போகட்டுமே. அதுவும் இலக்கியா பாவம், குழந்தை இல்லைன்னு ரொம்ப கவலையா இருக்கா.
சுவிட்சர்லாந்து போற நேரத்துல குழந்தை உருவானாலும் ஆகும்ல? அதான் உருவான குழந்தைய காப்பாத்த துப்பில்ல, இதுல சுவிட்சர்லாந்து போய் குழந்தை பெத்துக்க போறாளா இவ? நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. நாங்க போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? முடிஞ்சா நீங்க ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க, இல்லனா ஒதுங்கி நில்லுங்க. ஏய் என்ன திமிரா, நீயே ஒரு வேஸ்ட். இதுல உனக்கு ஆல் தி பெஸ்ட் வேற சொல்லணுமா? அஞ்சலி கூடதான் மாசமா இருக்கா, அவ என்ன சுவிட்சர்லாந்து போயா கர்ப்பமானா? பேசுறப்பா பேச்சு. இப்ப எதுக்கு இவ்வளவு திட்டுறீங்க? சுவிட்சர்லாந்துக்கு பிளான் போட்டது அவ கிடையாது, நான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. ஒரு 15 நாள் வெளியில போயிட்டு வந்தா என்ன ஆயிட போகுது? பாரு கௌதம், என்ன பேசிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம ஊர சுத்திட்டு இருந்தா பிசினஸ் யார் பாக்குறது? ஒன்னும் பிரச்சனை இல்ல, போன்லயே நான் மேனேஜ் பண்ணிப்பேன். இத பாருங்க, போட்ட பிளான் போட்டதுதான். நாங்க சுவிட்சர்லாந்து போக போறது கன்ஃபார்ம். அஞ்சலி பாத்தியா, மாத்திரைய கொடுத்து நம்ம குழந்தைய கலைக்க பார்த்தவங்களுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை இதான். இப்ப குழந்தை வேணும்னு உலகம் எல்லாம் சுத்துறாங்க. கார்த்திக் நீ தப்பா பேசாத, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் கஃபே ஷாப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பணம் தர மாட்டேன்னு புருஷனும் பொண்டாட்டின்னு சொன்னீங்க, இப்போ சுவிட்சர்லாந்து போறதுக்கு மட்டும் பணம் எங்க இருந்து வந்துச்சு? டேய் என்னடா பேசிட்டு இருக்க? ஆடுங்க, நல்லா ஆடுங்க. உங்க ஆட்டம் எத்தனை நாளைக்கு நானும் தான் பாக்குறேன். கார்த்திக் போதுமா? நீங்க ஆரம்பிச்சதுதான், இப்போ அதே கார்த்திக் சொல்லிட்டு போறான். உங்க வாயில எல்லாம் நல்ல வார்த்தையே வராதா? உங்க வயசுதான அத்தைக்கும், அவங்க எவ்வளவு பெரிய மனசு பண்ணி 15 நாள் என்ன 30 நாள் போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இந்த குணம் எல்லாம் உங்களுக்கு எப்பதான் வருமோ? இங்க பாரு, மரியாதையா பேசு. உனக்கு சுவிட்சர்லாந்து போறதுக்கு ஆசை, அதான் கௌதம தூண்டி விட்டுருக்க. நீ தூண்டி விட்டதுனால அவனும் இப்படி பேசுறான். ஆண்டி விடுங்க, இலக்கியா முன்ன பின்ன டூருக்கெல்லாம் போனதில்ல, அதான் ஆர்வமா கிளம்பிட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி காசை இல்லாம பக்கத்துல இருக்கிற செங்கல்பட்டையே பார்த்ததில்ல இவ. இன்னைக்கு புருஷன் காசுல சுவிட்சர்லாந்து எல்லாம் போகணும்னு ஆசைப்படுறா. அனுபவிக்கட்டும், போட்டும். நீ ஒன்னும் எனக்காக ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம், புரியுதா? நான் சம்பாதிக்கிறேன், நாங்க சுவிட்சர்லாந்து போறோம். நீ உன் புருஷனை கூட்டிட்டு ஆப்பிரிக்கா போ, அண்டார்டிகா போ, எங்கேயாவது போ. யார் கேட்க போற? ஏய் என்ன முறைச்சிட்டு இருக்க, போடி. இலக்கியா நீ விடு, அவ கிடக்குறா, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஆமாமா, இன்னைக்கு நைட்டு தானே கிளம்புறீங்க, போய் பேக் பண்ணிக்கோங்க, போங்க போங்க. சரிங்க அத்த. கொடுமைப்படுத்த வேண்டி வருமே. டூரா போறீங்க, எப்படி போறீங்கன்னு பாத்துறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.